வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செய்யலாமாங்க ஒரே ஒரு விசில் வச்சா போதும் சட்டனு ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா ஒரு போலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரெண்டில் மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரைன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு முப்பது நிமிஷத்துக்கு இந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுக்கலாம் இது இப்போ இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு போல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கால் அளவுக்கு பீன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் அளவுக்கு கேரட் அதுக்கப்புறம் கால் அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து கால் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கை நிறைய கொத்தமல்லியை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு பச்சை மிளகாவை இதே போல் மிடில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து மேரினேட் ஆகிறதுக்கு விட்டுடலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் மேரினேட் பண்ணிக்கோங்க இல்லைனா உடனே நீங்கள் செஞ்சிடலாம் அடுத்ததான் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு அன்னாசி பூ ரெண்டு சின்ன துண்டு பட்டை நாலு லவங்கம் அதுக்கப்புறம் நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி அலையே இதே போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயமம் வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும் லைட் கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் அது வரலையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்ல கலர் வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடந்தோம்ல வெஜிடபிள்ஸில் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து நம்ம நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் அப்பப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் இருக்குல்ல அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகணும் ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக இது வந்து நல்லா ஆகிட்டே இருக்குது பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்துட்டு இதில் வந்து கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் மேரினேட் பண்ண வச்சுருந்தோம்ல இல்லை அப்போயே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் ஸோ இப்போதைக்கி வந்து கொஞ்சமாக பார்த்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க நம்ம இதில் வந்து தக்காளி சேர்க்கலை ஸோ தக்காளி சேர்க்காதனால இதில் வந்து ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணணும் ஸோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் இதே போல் அரிசியெல்லாம் மேலே தெரிய ஆரம்பிக்க பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரிசல்ட் வச்சா போதும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்த பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் ப்ரெஷரை வந்து இதே போல் ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும் பாருங்கள் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் குக்கர்லேயே செய்கிறனால சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் சிம்பிளான ரெசிபி ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காமங்க ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக செஞ்சிருக்கனால சைட் டிஷ்ஷை எதுவுமே தேவையில்லை வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்துருக்கோம் அப்படி உங்களுக்கு எதாவது சைட் டிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா தயிர் வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் சிக்கன் கறி மட்டன் கறி வச்சு சாப்பிடலாம் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் சால்னாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கே மீட் பண்ணலாம்